வணக்க மக்களே நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் மாவட்டத்தில் எந்த வேலையை அறிவித்தாலும் நான் இதில் உடனுக்குடன் போஸ்ட் பண்ணிடுவேன் அதனால் நீங்கள் ஈஸியாக பார்த்துட்டு அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த குரூப்பில் நான் உடனுக்குடன் ஷேர் பண்ணுவேன் ஏதாவது ஒரு கல்வி சம்பந்தமான நியூஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் ஷேர் இருக்கேன் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் டச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து மீண்டும் ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்தை சேர்ந்தவங்களுமே தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் இதற்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது டேரெக்டாக இன்டர்வியூ பண்ணி தான் செலக்ட் பண்ண போகிறாங்க சம்பளமாக ஒரு மாதத்திற்கு ஒரு பதினஞ்சாயிரத்தி இருந்து ஸ்டார்டிங்லேயே கொடுப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தரமான அரசு பணி தான் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு தகவல்களுமே தெரிஞ்சுக்கலாம் இதற்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது சிம்பிளா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும் உங்களுடைய மாவட்டத்தினுடைய பேரை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் மாவட்டத்திற்கு வேலைவே போகிறது அப்படின்னா நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன் நம்ம சேனலுக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நீங்கள் பார்க்குறதா இந்த வேலைக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் இதற்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த வேலையை தான் வந்து கொடுத்துருக்காங்க எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா தலைமை இருந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையிலிருந்து தலைமை செயலகத்தில் சென்னையிலிருந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு ஸோ இதற்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி தான் ஒரு பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபா கொடுப்பாங்க இன்க்ரிமெண்ட்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தெட்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் மினிமம் பதினெட்டு வயது வந்து உங்களுக்கு பூர்த்தியாகி இருக்கணும் மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஜென்ரலாக இருந்தீங்க அப்படின்னா ஜென்ரல் டேனாக இருந்தீங்க அப்படின்னா ரெண்டு வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பிசி எம்பிசி டிஎன்சியாக இருந்தீங்க அப்படின்னா முப்பத்தி நான்கு எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் மாதிரி எக்ஸரிஸ் மேன் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வயது தளர்வுகள் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கொடுக்குறாங்க மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான உச்ச வயது வரம்பு பார்த்தீங்கன்னா கூடுதலாக ஒரு பத்து ஆண்டுகள் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா இதற்கான இடஒதுக்கீடு விவரங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் பார்த்துக்கலாம் கல்வித்த குதி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மினிமம் எட்டாம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதுமானது அதற்கு மேலே எனி டிகிரி வரைக்கும் படிச்சவங்க கூட இதற்கு அப்ளை பண்ணலாம் ப்ளஸ் டிப்ளமோ படிச்சவங்க ஒரு சிலர் இருப்பாங்க ஐடிஐ இந்த மாதிரி எல்லாேருமே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இதற்கு கிடையாது இதற்கு முன்னாடி மெட்ராஸ் ஹை கோர்ட்ல இருந்து ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டென்ட் வேலையை கொடுத்துருந்தாங்க எல்லா மாவட்டத்திற்குமே அதில் வந்து ஒரு சிலருக்கு வந்து அது கிடைக்குமா அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்கும் ஏன்னா மார்க்ஸ் வந்து கம்மியாக எடுத்திருப்பாங்க அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாதிரி போஸ்ட் எல்லாமே வந்து காசு கொடுத்து போவாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை மைண்ட் வாஷ் பண்ணுவாங்க யாரையுமே நீங்கள் நம்பாதீங்க ஓகேங்களா ஸோ உண்மை என்ன அப்படிங்கிறத மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்க ஸோ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கான அப்ளை பண்ணுற மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு அப்படிங்கிறது நடத்தப்படும்மா அப்படிங்கிறத அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க ஓகேங்களா மேக்ஸிமம் வந்து இருக்காது டைரெக்ட் டாக்குமெண்ட் தான் பண்ணுவாங்க விண்ணப்பதாரர்களின் குறிப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை நீங்கள் எப்படி எல்லாம் சப்மிட் பண்ணோம் அப்படிங்கிறத ஸோ அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கனா டிசம்பர் பத்து தான் வந்து லாஸ்ட் டேட்டு அன்னைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணலாம் மேலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் என்னென்ன அட்டச் பண்ணோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஃபிஃப்த் பாயிண்ட்ஸில் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க கீழே வந்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் தலை தெளிவாக இருக்குது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரு பிரிண்ட் போட்டுக்கிட்டு இதில் கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஃபோட்டோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக நீட்டாக அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுடைய நீட்னஸ் அந்த அப்ளிகேஷன் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தெரியணும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக நீட்டாக அட்டாச் பண்ணிவிட்டு மேலே கொடுத்துருக்கக்கூடிய அந்த தலைமை செயலகத்தினுடைய அட்ரஸுக்கு நீங்கள் போஸ்ட்டில் வந்து அமைச்சிடலாம் அப்படி தான் பார்த்திங்கன்னா இதற்கு நீங்கள் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க கட்டாயம் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்ளை பண்ணுற மெத்தடில் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த வேலையை இப்போ நான் வாங்கி தரேன் நீ வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்கள் கிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா காசு அந்த மாதிரி ஒரு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் முஷாராக இருங்க ஓகேங்களா யாருக்கிட்டையுமே அந்த மாதிரி நம்பி கொடுக்காதுங்க ஏன்னா யாராலுமே அந்த மாதிரி பண்ண முடியாது ஸோ கண்டிப்பாக நீங்கள் நேர்மையான முறையில் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கட்டாயம் இதற்கு அப்ளை பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன் நன்றி